வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம நீடில் ஒர்க் செய்ய போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த ஃப்ரேம் வந்து இந்த உள்ளே இருக்க ஃப்ரேம் வந்து நாடாவால் சுற்றியிருக்கேன். இன்ஸ்கர்ட்டுக்கு நாடா வாங்குவோம் இல்லையா ரோல், அதை வச்சு இதை சுற்றி இங்கே நான் செலோட்டியை வச்சு சுற்றியிருக்கேன். இது காரணம் வந்து நீங்கள் சேலையிலனா எம்ப்ராய்டரி பண்ணுறீங்கன்னா இப்படி டைட் பண்ணும்போது, துணியை கொடுத்து டைட் பண்ணும்போது துணியில் வந்து கொஞ்சம் தொய்வு விழுந்துடும். இப்படி போடும்போது, நீங்கள் சேலைக்கு போடும்போது சேலையில் வந்து சேலை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சேலை கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி, துணி நஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் இந்த நாடா சுற்றிக்கிங்கன்னா அந்த மாதிரி வராது. அதனால தான் நாடா சுற்றியிருக்கேன். கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டெம் ஸ்டிச் வந்து இந்த பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் ஸ்டெம் ஸ்டிச் பாருங்கள். எவ்வளோ சின்ன சின்னமாக பொடி பொடியாக போட்டிருக்கிறதுனால ரொம்ப சின்னமாக ரோப் மாதிரி அழகாக வருது பாருங்கள். இந்த க்ரீன் எல்லாமே ஸ்டெம். இது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டெம் ஸ்டிச் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது நம்பர் ஒன், இது டூ, இது த்ரீ. நான் வந்து உங்களுக்கு க்ளீனாக வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் தள்ளி வச்சுருக்கேன். ஆனால் ஸ்டெம் ஸ்டிச் வந்து பொடிசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். டூ, டூலேருந்து த்ரீக்கு குத்திக்கோங்க. இந்த நூலை வந்து இப்படி லெஃப்ட் சைட் இப்படி எடுத்துக்கணும். திரும்ப வந்து அடுத்தது இப்போ திரும்ப இந்த இடத்துல குத்தி திரும்ப டூ டே. திரும்ப நூல் வந்து இப்படி வரணும். எல்லா பக்கமும் இந்த கட்டவரலால் நீங்கள் நூலை பிடிச்சிக்கணும். நீங்கள் பார்க்கும்போது கயறு மாதிரி வரும். ஸ்டிச் வந்து கயறு மாதிரி இருக்கும். சடம்பு கயிறு இருக்குல்லையா, அது மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெருசு பெருசாக நான் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியாது. நான் இந்த இதில் வந்து சின்னமாக போட்டு காமிக்கிறேன். திரும்ப இந்த எண்டு திரும்ப வந்து நூலை வந்து இப்படி கட்டவரலால் பிடிச்சிக்கோங்க. இந்த நூலோட எண்டு இந்த இடத்துல நீங்கள் குத்தணும். இப்போ ஸ்டெம் எப்படி நான் போடுறது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. எல்லாம் புரியுதுல்ல உங்களுக்கு. நான் வந்து அடுத்தது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கணும். திரும்ப முடிக்கிறது வந்து இந்த இடத்துல இப்படி முடிச்சுருங்க. நான் இப்போ இந்த லீஃப்க்கு எப்படி நான் செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் சின்ன சின்னமாக தான் கொடுத்த போகிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். இப்படி சென்டர் எப்படி நூல் வருதுன்னு பாருங்கள். இப்போ திரும்ப வந்து இந்த நூல் அப்படி கட்டவரலால் பிடிச்சிக்கோங்க. திரும்ப அந்த எண்டில் எண்டு எப்படி கொஞ்சமாக குத்திருக்கேன்னு பாருங்க. பார்க்குறதுக்கு வந்து கயர் மாதிரியே வரும். நீங்கள் எந்த அளவுக்கு சின்னமாக போடுறீங்களோ அந்த இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு சின்னமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு கயர் மாதிரி சுற்றி சுற்றி வரும் பின்னல் மாதிரி. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரோப் மாதிரியே வருது பார்த்தீங்களா. பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன சின்னமாக போட்டிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது ரொம்ப சின்ன சின்னமாக போட்டது இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக ரோப் மாதிரியே தனித்தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.